வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டிய, நான் சைக்காலஜிஸ்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். எஸ், இன்றைக்கு வந்து இதனுடைய அடிப்படையில் நம்ம பிஹேவியர் சைக்காலஜிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிஹேவியர் சைக்காலஜியில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்களில் ஒன்று தான், சில நேரங்களில் முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்மளுடைய பிஹேவியர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த பிஹேவியருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன, அதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், என்ன செஞ்சால் அது சரியாக இருக்கும், முதல்ல நம்ம செய்கிறது சரியாக தப்பாங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த ஷோ அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் அ மேட்டர், இந்த ஒரு ஷெடியூல் படி அது வந்துட்டுருக்கு. எஸ், வி கோன் சி பிளான் டு லீவ் அ ஜாப். திடீர்னு ஒரு யூனோ ஒரு ஒரு ஆக்சிடென்டலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம், என்ன அந்த ஜாப் சீக்கிங் வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம். ஆக்சிடென்டலாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஜாப்புக்கு நல்ல ஒரு வரவேற்கு இருக்கிறத போல் வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் வருது. இது பார்த்த உடனே நல்லா போயிட்டு இருக்க ஜாப்பில் நம்ம ஏன் வந்து இந்த ஜாப்பை வந்து குவிட் பண்ணிடக்கூடாது, நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போல் தெரியுதே, நம்ம ஏன் அதை வந்து குவிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வந்து நமக்கு தோணலாம். அதே அப்படியே நம்மளுடைய மனதுக்குள்ளே பதிஞ்சு ஒவ்வொரு நேரங்களும் வந்து அந்த ஆஃபீஸ் ஓரியன்டான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் மாதிரி, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட், ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு எஸ் வி ஆர் நாட் மேட் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ இந்த ஜாபை நாம் விட்டுவிடலாமா அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது, அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரீசன், சைக்காலஜிக்கலாக நிறைய ரீசன் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஏதோ நீங்கள் நெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு ஜாபை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் விடலான்னு பிளான் பண்ணிட்டீங்க, நீங்கள் விடலாமா வேணாமான்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்குள்ளே டீப்பாக சைக்காலஜிக்கலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வி நீட் டு கோ ஃபார் த ரீசன் வாய். ஃபஸ்ட்டு திங்க், ஏதோ வெப்சைட்டை பார்த்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு அப்படிங்கிறத உங்களுடைய மனசுங்கிறது மோட்டிவேட் பண்ணலை. வென் யூ ஆர் மோட்டிவேட்டட் பை யுவர் ஓன் ப்ரொஃபஷன், பை யுவர் யூனோ கரண்ட் ஜாப் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எந்த வெப்சைட்டை பார்த்தாலும், என்ன ஒரு விஷயத்தை பார்த்தாலும், யார் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணாலும், என்ற இதை விட அதிகமான சம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய மனது வேணாம்னு தான் சொல்லும். அட எதுக்குப்பா அதுக்கு போயிட்டு, பிகாஸ் ஐ எம் மோட்டிவேட்டட் பை திஸ் கரண்ட் ஜாப். ஆனால் எந்த விதமான ஆஃபரும் பெரிய அளவில் வரலேனாலும் கூட நம்ம வந்து பயங்கரமாக அக்ரெசிவாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ட்ரிகர் ஆகி பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கோம்னா, வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வி காட் பர்ன் அவுட். நாம் ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட பர்ன் அவுட்னா என்னது, கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக அப்படியே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பயங்கரமாக வந்து ஆகிட்டோம். இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக சி யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் தட், என்ன தான் நம்ம வந்து ஒரு ஜாப் ஓரியன்டாக நம்ம வந்து அங்கே போகிறோம், சேலரி வாங்குறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக சில நேரங்களில் நம்மளுடைய மனது என்பது சில விஷயங்களை தேட ஆரம்பிக்கிறது. சில ஆறுதல்களை ஆஃபீஸ் மேட்டை வந்து தருவாங்களாங்கிறதை யோசிக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய பர்சனல் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய சில விஷயத்துக்கு ஒரு வென்டிலேட்டராக, ஒரு எம்பத்தட்டிக்கல் ஓரியன்டான சில விஷயங்களுங்கிறது அங்கே ஏதாவது நடக்குமா, அவர்கள் ஏதாவது நம்ம புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், சில நேரத்தில் அதுக்கும் அப்பாற்பட்டு இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சியஸான ஒரு தேடல் அப்படிங்கிறதும் ஒரு வேலை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு தேடல் அப்படிங்கிறது போயிட்டு போகும் பொழுது, இனிமேல் யாரும் நமக்கு வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு யாரும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறது தெரியும் பொழுது, வி காட் பர்ன் அவுட். இட்ஸ் அ மேட்டர். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ப்ராபபிளி யூ நோ தட், சரியான ஒரு சேலரி அப்படிங்கிறதோ, சரியான ஒரு ஹைக் அப்படிங்கிறதோ, நாம் நினச்ச மாதிரி சைக்காலஜிக்கலாக நாம் எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளை பழக்கப்படுத்தணும்னு நம்ம நினச்சோமோ, அந்த மாதிரி அன்கான்ஷியஸான விஷயக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாபாக இந்த ஜாப் இல்லாத போது, அந்த லைஃப் ஸ்டைலில் இந்த ஜாப் அப்படிங்கிறத நம்ம கொடுக்காத போது, அது இனிமேலும் கொடுக்காதுங்கிற எந்த விதமான நம்பிக்கையும் இதில் இருக்கு இல்லாத போது, வி காட் பர்ன் அவுட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வி நீட் டு சீக் ஃபார் அனதர் ஒன் ஜாப் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் போக ஆரம்பிக்கிறோம். எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி இஸ் அ மேட்டர். சில நேரங்களில் பிரச்சனைகளை சமாளிக்க நம்மால் முடியாத போது, என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்கணும், ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் சொல்ல முடியாது, டீப்பாக வந்து யூ ஆர் கிராசிங் லாட் ஆஃப் யூனோ, சில நேரத்தில் நம்ம பார்டரை வந்து இன்னும் நம்ம பார்டரை வந்து நம்ம இது பண்ணியிருக்கலாம், சில பேர்த்தினுடைய பர்சனல் ஸ்டஃபில் அதிகமாக நம்ம தலையிட்டிருக்கலாம், இல்லை அவங்க நம்மளை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க பர்சனல் ஸ்டஃபில் தலையிடுற மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குப்பா. இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஒரு வேலையில் நம்மளுடைய கைமீறி போகும் பொழுது, அந்த பிரச்சனை நம்மளால் சமாளிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு நாம் போகும் பொழுது, ஒரு எஸ்கேப்பிங் மென்டாலிட்டியாக இந்த ஜாப்லேருந்து இப்படியே இந்த என்வாரன்மெண்ட்டை அப்படியே நம்ம தூக்கி போட்டு வேறு ஒரு சாப்டருக்கு நம்ம போகலாங்கிற மாதிரியான ஒரு எஸ்கேப்பிங் மென்டாலிட்டியாக, ஒரு ஆறுதலை தேடக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு வேலை நாம் வந்து இந்த ஜாப் அப்படிங்கிற ஓரியன்டான இந்த ஜாப் சீக்கிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம ஒரு வேலை செய்யலாம். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, அண்ட் த வேல்யூஸ் மிஸ் அலைன்மெண்ட்.
சரி, சின்ன வயசுலேருந்தே நாம் வந்து சில விஷயங்களுக்காக நம்ம குவாலிஃபைடாக இருக்கும். அதுவும் நமக்கே தெரியாது, ஆக்சுவலாக அன்கான்ஷியஸாக வந்து நாம் நம்மளுடைய உடம்பும் சரி நம்மளுடைய மனசும் சரி ஒரு 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 மாதிரியான ஒரு வேலைகளை, இந்த மாதிரியான குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வேலைகளுக்காக நம்மளுடைய மனதும் நம்மளுடைய உடம்பும் தயாராக இருந்திருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே நமக்கே தெரியாது. சில நேரங்களில் யாராவது சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஓரியன்டான ஜாபை நம்ம பார்க்கும்போது தான் நமக்குள்ளே அந்த ஒரு எந்த வரும். ஓகே, சில பேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இன்னும் இப்போ நான் வந்து எனக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோ கிரேஸ்லாம் கிடையாது. இப்போ ஏதோ இருக்குது, இது ஒரு டூல் நமக்கு தேவைப்படுதுங்கிறதால நம்ம இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் சில பேத்துக்கு அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது ஒரு கிரேஸ் இருக்கும். இன்னும் ஒரு இப்போ கிரிக்கெட் பேட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியான கிரேஸ் இருக்கும். பிகாஸ் வி மேட் ஃபார் இட், நம்ம அந்த விஷயத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோங்கிறது சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியான ஒரு வேல்யூக்கு ஏற்றாரு போல் நம்மளுடைய உடம்பும் மனதும் பக்குவப்பட்டு அதற்கேற்றாரு போல் ஆசைகளை நமக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த ஆசைகள் எந்த விதமான இடத்துலையுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகாத பொழுது என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கோ நான் நினைத்து இருக்கக்கூடிய ஒரு கிரேஸாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கிரேஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கோ இன்னும் நான் ரொம்ப கிரேஸ்ன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கோ எந்த விதமான விஷயத்திற்கும் இந்த ஒரு வேலைங்கிறதே வந்து செட் ஆகலை. இந்த பர்டிகுலராக இந்த வேலைங்கிறதே செட் ஆகலை. என்னுடைய வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்களே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ வேல்யூஸை எனக்குள்ளே வந்து நான் வந்து உருவாக்கி வச்சுருக்கேன், அதுக்கேற்றார் போல் வேலையாகவே இந்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய வேல்யூக்கும் அந்த இதனுடைய இதற்கும் சரியான ஒரு அலைன்மெண்ட்டில் இல்லாத பொழுது, ஒரு வேலை நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வேறு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஒரு ஜாப்பில் நீங்கள் நுழைஞ்சிருக்கலாம், இல்லை வேறு ஒரு சுச்சுவேஷனல் ப்ரெஷர்னால இந்த ஜாப்பில் நுழைஞ்சிருக்கலாம். இப்பொழுது வென் யூ ஆர் கமிங் டு நோ தேட் நோ வேல்யூ யூனோ அலைன்டு வித் திஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம வென் வி ஆர் கேம் டு த கன்க்ளூஷன் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த ஜாபை தூக்கி போடணுங்கிற எண்ணம் என்பது வருகிறது. அது என்ன சரியாக தப்பாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த டாக்ஸிக் ஒர்க் என்வாரன்மெண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங். என்ன தான் ஒரு ப்ரெஷரைஸ்டான சுச்சுவேஷன், டாஸ்க் வந்து டே டு டே அப்படிங்கிற ஒரு டாஸ்க் அப்படிங்கிறத வந்து அலைன் பண்ணி நீங்கள் சேஸ் பண்ணி ஓடியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரு சூப்பர்பான ஒரு கைண்ட் ஹார்ட்டட் ஓரியன்டான நம்மளை வந்து அசர்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரெகக்னைசபிள் ஏனோ ரெகக்னைஸ் ஓரியன்டான ஒரு என்வாயர்மெண்ட் நமக்குள்ளே அமையும் பொழுது, ஒரு ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்டுங்கிறது அமையும் பொழுது அந்த ஃபோர்ஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தோணாதுப்பா. ஓகே, பட் டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் அமையும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம தூக்கி போடலாம்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நாம் வந்திருக்கக்கூடிய இந்த ஜாப் வந்து தூக்கி போடலாம்னு நினைக்கக்கூடிய இந்த நினைப்புங்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்த இப்போ நாம் வந்து அதை உடைக்க போகிறோம். தட்ஸ் மேட்டர் வாட் டு டூ. ஃபஸ்ட்டு நீங்கள் பர்ன் அவுட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஏற்ற எந்த விதமான விஷயங்களும் கிடைக்கிறேன்னா, தயவுசெய்து அந்த ஜாபை நீங்கள் ரிசைன் பண்ணுறது ரொம்ப சரி. தட்ஸ் மேட்டர், அந்த ஜாபை நீங்கள் ரிசைன் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே அந்த பர்ன் அவுட் ஆகியும் நீங்கள் அந்த ஜாபில் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து பாதிப்படைய செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, இந்த ஸ்ட்ரெஸ் ஓரியன்டாகவே போயிட்டுருக்கு. இல்லை நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த ஜாபுக்கு நீங்கள் போயிட்டுருந்தீங்கன்னு சொன்னால், எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரியான விஷயம் இருக்குது இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சோசியல் கமிட்மெண்ட் மூலமாக அந்த ஜாபை ஒரு ப்ரெஷர் ஓரியன்டாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு காலத்தில் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. அப்படி டிப்ரெஷனுங்கிறது டு த கோராக நம்ம போய்கிட்டே இருக்கும் பொழுது, அதுக்கப்புறமா அந்த ஜாபில் இருக்கும் பொழுது நம்மை மீறியே நம்மால் வந்து பலவிதமான தவறுகள் அந்த இடத்துல நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை மீறி நம்மளுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது மற்றவங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அக்ரஸிவ் பிஹேவியராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு பார்த்தா ஒரு ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அப்படியே ஒட்டுமொத்தமாக வந்து கோபத்தை கொட்டக்கூடிய ஆட்கள், அவனை ஏதாவது செஞ்சிடணும்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பேர்ன் அவுட் ஆகி ப்ரொலாங் டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இருந்திருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரெஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியதுங்கிறது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு பெரிய ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இப்போ இது பண்ணி அது மூலமாக அவங்க ஃபயர் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எதுவும் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால், நாம் ரிசைன் பண்ணுறது மிக சரியான ஒரு விஷயம். வென் யூ காட் பர்ன் அவுட் அந்த ஒரு விஷயத்துக்கு அது சரி. எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி, வி நீட் டு கோ ஃபார் திஸ் அன்கான்ஷியஸ் சேஞ்சஸ். உண்மையிலேயே வந்து உங்களுக்கு இந்த எஸ்கேப்பிங் மென்டாலிட்டினால தான் சில சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்ககிட்ட அந்த பிரச்சனை நான் சொல்கிறேன், இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான்ப்பா, இதுக்கு போய் எதுக்குப்பா நீ ஜாப்லாம் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உண்மையிலேயே தேர்ட் பர்சன் வந்து சொல்கிறாங்க. ஏன்னோ அவங்களுக்கு வந்து நியூட்ரலாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஒரு இன்டென்ஷன்லாம் கிடையாது, ஹிட்டன் இன்டென்ஷன்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் இந்த ஜாப்பில் இருக்குனீங்க அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கிறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய வெல்ஃபேரை ஒரு இன்னும் வெல்விஷராக இருக்கிறாங்க, நம்மளுடைய வெல்ஃபேர் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நார்மலான விஷயம் தானப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வி நீட் டு ரிவைன் அவர் மைண்ட், வி நீட் டு ரீஅனலைஸ் அவர் மைண்ட். நாம் நம்மளுடைய அன்கான்ஷியஸில் வந்து நாம் எந்த மாதிரியான விஷயங்களை மாற்றணும், அப்போ நமக்குள்ளே அந்த சர்வைவல் ஸ்கில்லை வந்து எப்படி வளர்த்துக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம ஓடாமல், ஏன்னா நாளைக்கு வேறு ஒரு இடத்துக்கு போனால் வேறு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அப்போ அங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்,
ஓகே. அந்த மாதிரி காகனேட்டிவ் ஓரியன்டாக நம்மை வந்து நம்மளுடைய திறமை சார்ந்து நம்மளுடைய அறிவுத்திறன் சார்ந்து நம்மளை நம்ம வந்து என்கேஜ் பண்ணணும்னு சொன்னால், எமோஷ்னலி அதிகமாக அரெஸ்ட் ஆகாத ஒரு ஆளாக இருக்கணும்னு சொன்னால், நமக்குள்ள எமோஷனல் டாலரன்ஸை வளர்த்துக்கணும்னு சொன்னால், வி நீட் டு கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது தான் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியவே வரும். ஓகே, இந்த அளவுக்கு உள்ள பலவிதமான, ஏன்னா இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுங்கிறது இந்த ஜாப் ஓரியன்டான பிரச்சனைகளாக இருக்கலாம், பட் ஜாபுக்கு அப்பாற்பட்டு நிறைய விதமான நமக்குள்ள பர்சனலாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான பாஸ்ட் ஓரியன்டான எத்தனையோ நினைவுகள் என்பது நம்முடைய மனசில் போட்டு அடிச்சிட்டு இருக்கலாம், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வரும்பொழுது தான் உங்களுக்கே தெரிய வரும். அப்போ அதை எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, தெரப்பியூட்டிக் ஓரியன்டாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங். வேல்யூஸ் மிஸ் அலைன்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால், வி நீட் டு கோ ஃபார் இஸ் இட் ஓவர் திங்கிங் ஆர் த லாஜிக். உண்மையிலேயே நமக்கு வேல்யூ இருக்கிறதா நாமளாக நினச்சிக்கிறோமா, இல்லை உண்மையிலே அந்த வேல்யூ இருக்கா, நம்ம வந்து அது என்னைக்காவது அதை நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்குமா, அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணது மூலமாக சில சோசியல் ரெகனைசேஷன் நம்ம கிடச்சிருக்கா, அப்படி கிடச்சிருந்தும் இப்போயும் நம்ம வேறு வழி இல்லாமல் அந்த ஜாப்பில் இருக்குமா அப்படின்னா, அப்படி தான் இருக்கும் அப்படின்னா அப்போ இது ரொம்ப லாஜிக்கலான விஷயம். அப்போ அந்த ஜாப்பை தூக்கி போட்டு நம்மளுடைய வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். பட் ஓவர் திங்கிங் இருக்குது, உண்மையிலே நமக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம எங்கேயும் அதை ப்ரூவ் பண்ணதும் கிடையாது, இது வரைக்கும் யாரும் அதை பார்த்து ஒரு சின்ன பாராட்டு கூட நம்ம பண்ணது கிடையாது நம்மளுடைய ஏன்னோ நம்ம வேல்யூ நம்ம சொல்கிற விஷயத்துக்கு. அப்படின்னா அப்போ நம்ம அதை ஓவர் திங்க் பண்ணிக்கிறோம் தான் அர்த்தம். நமக்குள்ளே எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி இருக்குது, அது வேறு மாதிரி நமக்கு வந்து வேல்யூ எனக்கேற்ற வேல்யூ இங்கே கிடைக்கலன்னு நாம தான் அதை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். தட் இஸ் ஓவர் திங்கிங். அப்போ ஓவர் திங்கிங்கை தான் ஒழிச்சிட்டு நாம் அந்த வேலையிலே சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கணும். தட்ஸ் அ மேட்டர். டாக்ஸிக் என்வாயர்மெண்ட், ஜஸ்ட் ஹேண்டில் இட். இந்த டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற விஷயத்தெல்லாம் த்ரூ த கவுன்சிலிங் மூலமாக நம்ம நிறைய செக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு ஜென்ரலாக சொல்லிட முடியாது, அங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது தான் நம்மளால் அதை அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இட்ஸ் அ மேட்டர். ஸோ யூ கேன் கம் ஃபார் த கவுன்சிலிங் இஃப் யூ நீட் இட். இட்ஸ் அ மேட்டர் அண்ட் த கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. இட்ஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்